Hello friends, welcome to Tamilachi Adupankarai. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரா, சிம்பிளா, ஈஸியா, டேஸ்டியா மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒட்டு மாங்காய் வந்துட்டு இந்த தொக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் வேற எந்த மாங்காவிலும் இந்த தொக்கு வந்துட்டு ட்ரை பண்ணது கிடையாது. உங்களுக்கு ஒட்டு மாங்காய் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. புளிப்பு இல்லாத மாங்காய் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. இந்த புளிப்பு இல்லாத மாங்காய் இந்த தொக்கு செஞ்சீங்கன்னா நல்லாவே டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உலர நார் இல்லாத மாங்காய், நல்ல சதப்பத்து இருக்கக்கூடிய எந்த மாங்காயில் வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது. இந்த தொக்கு செய்யறதுக்கு இந்த மாங்காவோட மேலே உள்ள தோலை எடுத்துட்டு கேரட் துருவுறதால நம்ம வந்து இந்த மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவுறதால இதை மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மாங்காய் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு மாங்காய் மூணு மாங்காய் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, நான் செய்கிற இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் இந்த மாங்காய் வந்து மாங்காய் ஊறுகாய் தொக்கை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு இது வர மாதிரி கெட்டு போன மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலான்னா அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் ஒரு 2 நாள் அது 2 நாள்லேயும் சரியாக போயிடும். நான் கம்மியாக தான் செய்கிறதுனால இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து சீக்கிரமாகவே காலியாயிடும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2-3 மாங்காய் நீங்கள் நாங்கள் போட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் நான். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை வந்து வெறும் வானடியில் வந்து என்ன பண்ணுங்கள், வறுத்துக்கோங்க. வெறும் வானலில் அந்த வெந்தயத்தை வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கோங்க. இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட்லேயே வந்துட்டு எப்போ வந்து அந்த வெந்தயமும் கடுகும் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன், அந்த பவுடர் சேர்க்கணும்னு சொல்கிறேன், அந்த அந்த ஸ்டேஜில் நீங்கள் கடுகு வெந்தயம் அந்த பவுடர் நீங்கள் சேர்த்துட்டு இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட இந்த இந்த மாங்காய் தொக்கை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி இப்போ மாங்காய் தொக்குக்கு மாங்காய் வந்துட்டு நல்லா துருவி எடுத்தாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ எந்த ஊருக்காக செஞ்சாலும் நல்லா அடி கனமாக இருக்கக்கூடிய கடாய் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஊறுகாய் வந்துட்டு அடி பிடிக்காமல் உங்களுக்கு இருக்கும். நல்ல வெயிட்டாக இருக்கணும், கனமாக இருக்கணும். அந்த மாதிரி கடாய் வந்துட்டு ஊறுகாவுக்கு மட்டும் ஊறுகாய் செய்யறதுக்கு அந்த மாதிரி கடாய் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த ஊறுகாயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் வந்துட்டு தண்ணியும் இருக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும் போதும், அதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஏன்னா இந்த மாங்காவோ இல்லை மற்ற ஊறுகாய் எந்த ஊறுகாய் போட்டாலும் நம்ம அந்த எண்ணெயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 குழிக்கரண்டி வந்துட்டு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 கிண்ணம் வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நல்லா 1 ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊறுகாய்க்கெலாம் எப்பயுமே கடுகு கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நம்ம எப்பவுமே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அளவு இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக கடுகு யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடுகு பொரிஞ்சதும் நம்ம மாங்காய் வெதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த மாங்காய் வெதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் இந்த ஊறுகாய்க்கு உப்பு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே தான் அந்த ஊறுகாய் வந்துட்டு இந்த தொக்கு வந்துட்டு இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஏன் நான் துருவிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வெந்துடும் இந்த மாங்காய். இந்த மாதிரி நீங்கள் துருவிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாங்காய் உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடுங்கிறதுக்காக தான் துருவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொக்கும் வந்துட்டு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயிலே இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு வேகணும். இது வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கு ஆகும். ஸோ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நிறைய வந்துட்டு நீங்கள் மாங்காய் ஊறுகாய் செய்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன கடுகு வந்து வறுக்கக்கூடாது, அது பொறிஞ்சு போயிடும் உங்களுக்கு. கடுகை வந்துட்டு நான் அப்படியே நம்ம நுணுக்கிக்கலாம். வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் செவக்க வந்துட்டு வறுத்துக்கோங்க, கறிக்கிடாதீங்க. வெந்தயத்தை கொஞ்சம் அந்த பொறிஞ்சு வரும். வெந்தயத்தை வந்து வெறுமான இல்லை நீங்கள் வந்து செய்யக்குள்ளே பொறிஞ்சு வரும்.
ஸோ அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு இந்த கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்து நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கி நுணுக்கிட்டு இந்த மிளகாத்தூள், நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துக்கோங்க. நிறையா செய்யறதா இருந்தால், இதே மாதிரி கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து தேவையில்லை உங்களுக்கு. இது மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்துட்டு இதில் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு. பிரிஞ்சு அந்த மேலே வந்துட்டு எண்ணெய் மிதந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இந்த மாங்காய் தொக்கு வந்து இறக்கி வச்சிடலாம். அந்த ஸ்டேஜ் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு ஒட்டையே ஒட்டாது. அதனால தான் எண்ணெய் அதிகமாக, கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். நான் இந்த ஒரு மாங்காய் சொல்லியிருக்கேன், ஒரு மாங்காவுக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போதும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ரெண்டு மாங்காய் செஞ்சாலும், எத்தனை மாங்காய் செஞ்சாலும் இதே கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு மாங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஜீனிலாம் இது வந்து சேர்த்துறாதீங்க. இப்போ மாங்காய் நல்லாவே வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம். ஸோ சூப்பரான, சுவையான, ஈஸியாக, சிம்பிளாக உங்களுக்கு மாங்காய் ஊறுக்கா, திங்க திங்க திகட்டாத மாங்காய் ஊறுக்கா எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லியிருக்கேன். மாங்காய் தொக்கு ஊறுகாய் அப்படிங்கிறத விட மாங்காய் தொக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு நாள் கூட இது வராது, சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிட்ருவீங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா ரைஸுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். மட்டன் சிக்கனுக்கெல்லாம் கூட இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திகட்டாது உங்களுக்கு. ரொம்பவே டேஸ்டியான இந்த மாங்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு அழகான, சூப்பரான, சுவையான, நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.